கேரள மாநிலம் கோட்டயம் சங்கனாச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கருகச்சால் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். அந்த புகாரில் தனது கணவர் வேறு ஆண்களிடம் தன்னை பாலியல் ரீதியாக பகிர்வதாகவும், அவர்கள் இயற்கைக்கு முரணாக தன்னை பாலியல் தொல்லை செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். தனக்கு விருப்பம் இல்லாத நிலையில் வேறு ஆண்களுடன் இருக்குமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு பொயிப் ஸ்வாப்பிங் என்ற பெயரில் பல கும்பல்கள் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருவது தெரியவந்தது. கப்புள் ஷேரிங் என்ற பெயரில் இவர்கள் சமூக வலைதளங்களில் குழுவாக இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. சீக்ரெட் சாட் மூலம் இவர்கள் தொடர்பு கொண்டு மனைவிகளை மாற்றிக்கொண்டு பாலியல் உறவில் ஈடுபடுவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. சிலர் இதற்காக பணம் கொடுக்கும் நிலை இருப்பதாகவும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். டெலிகிராம், மெசஞ்சர் ஆக்களில் இதற்காக ரகசிய குழுக்களை ஏற்படுத்தி இவர்கள் செயல்பட்டுள்ளனர். சங்கனாச்சேரி இளம்பெண்ணின் புகாரின் அடிப்படையில் கார்கச்சால் பத்த நாட்டைச் சேர்ந்த அந்த பெண்ணின் கணவர் ஆலப்புழா எர்ணாகுளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களின் மொபைல் போன், சமூக வலைதள கணக்குகளை கண்காணித்த போலீசார் இந்த கும்பலில் ஆயிரக்கணக்கானோர் இருப்பதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். சங்கனாச்சேரி பெண்ணின் புகார் காரணமாக பல குழுக்களை போலீசார் கண்காணித்துள்ளனர். அப்போது சமூகத்தில் அந்தஸ்துமிக்கவர்கள் என கருதப்படும் பல வீப்பிகளும் இந்த குழுவில் பேக்கேடி மூலம் அங்கத்தினராக இருப்பதாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டனர். இந்த குழுவில் உள்ளவர்கள் தங்கள் இணையுடன் சேர்ந்த புகைப்படத்தை அப்லோடு செய்கிறார்கள். விருப்பமுள்ளவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி அவர்களின் வீடுகளிலோ பொதுவான விடுதிகளிலோ மனைவிகளை மாற்றி பாலியல் உறவுகொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2019 ஆண்டு காயங்குளத்தில் ஷேர்சாட் மூலம் மனைவிகளை மாற்றுவதாக புகார் எழுந்தது. அதன் பிறகு சங்கனாச்சேரியில் இதுபோன்ற புகார் எழுந்திருக்கிறது. பரஸ்பரம் விருப்பத்துடன் கப்புள் ஷேரிங் நடப்பதால் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து புகார் வராமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. எனினும் கட்டாயப்படுத்துவதாக புகார் வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார்கள் போலீசார். அதிரவைக்கும் இந்த குற்றச்சாட்டு பற்றி விசாரணை நடத்திய போலீசார் அந்த பெண்ணின் கணவர் உட்பட கோட்டயம், எர்ணாகுளம், ஆலப்புழா மாவட்டங்களைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், மற்றொருவர் தலைமறைவாக இருக்கிறார். கைது செய்யப்பட்ட 7 பேரும் ஜனவரிபத்து ஆம் தேதி சங்கனாச்சேரி நீதிமன்றத்தில் ஆதர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பொயிப் ஸ்வாப்பின் கும்பல்கள் குறித்து போலீஸ் தரப்பில் விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் கிரிகரிக்க வைக்கின்றன. மனைவிகளை மாற்றிக்கொள்வதற்கென்றே சிலர் பேஸ்புக், டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்களை வைத்திருக்கிறார்கள். இளம்பெண் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சைபர் செல் மூலம் விசாரணை நடத்தி கைது செய்யப்பட்டவர்களின் லேப்டாப், மொபைல் ஆகியவற்றை ஆய்வு செய்து அதில் கக்கோல்டு கேரளா, கக்கோல்டு கம்பெனி, மீட் அப் கேரளா, கப்புள் மீட் அப் கேரளா, கக்கோல்டு அப் மல்லுக்கு கோல்டு, கப்புள் ஷேரிங், கப்புள் மீட்டிங் என்று பல்வேறு பெயர்களில் சமூக வலைதளங்களில் ரகசிய குழுக்கள் இருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இப்படி 14 குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுக்களில் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் விபிக்களும் இருக்கிறார்கள். இதில் ஈடுபடும் பலரும் போலி பேஸ்புக் கணக்கை வைத்திருப்பதால் அவர்களின் உண்மையான பெயரை வெளியுலகத்தினர் அறிய முடியாது. மனைவியை பரஸ்பரம் மாற்றிக்கொண்டு நெருக்கமாக இருக்க விரும்புபவர்கள் சீக்ரெட் சாட் மூலம் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் தங்களின் மனைவியின் போட்டோ, வயது உள்ளிட்ட தகவல்களை பதிவேற்றம் செய்பவர்கள் மனைவியை பற்றிய கவர்ச்சிகரமான கருத்துக்களையும் பகிர்கிறார்கள். பின்னர் இவர்கள் நைட்டின்னர் என்ற பெயரில் யாராவது ஒருவரின் வீட்டில் ஒன்று கூடுகிறார்கள். சில சமயங்களில் ரிசார்ட் புக் செய்து குடும்ப சங்கமம் என்ற பெயரில் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க ஒன்று கூடும் இடத்துக்கு குழந்தைகளுடன் வருபவர்களும் உண்டு. மனைவி மட்டுமல்லாமல் காதலை மற்றும் தோழிகளை பரிமாறிக்கொள்பவர்களும் உண்டு. ஜோடி இல்லாத ஆண்களும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். அவர்களை செட்டுகள் என்றழைக்கிறார்கள். அவர்கள் இதில் இணைவதற்கு 14,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று விவரிக்கிறார் கேரள போலீசார். தற்போது புகார் கொடுத்த இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை கேட்கும் போது நம் மனது பதறுகிறது. புகார் அளித்த இளம்பெண்ணை சில ஆண்டுகளுக்கு முன்பே அவரின் கணவன் பொயிப் ஸ்வாப் சீமில் சேர்த்திருக்கிறான். அந்த இளம்பெண் முடியாது என்று மறுத்த போது தற்கொலை செய்து கொள்வேன், குழந்தைகளையும் கொன்று விடுவேன் என்று அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறான். வேறு வழி இல்லாததால் கணவனின் வற்புறுத்தலால் நேற்றின்னர் நிகழ்ச்சிகளில் அந்த பெண்ணும் பங்கெடுத்துள்ளார். இதில் கொடுமை என்னவென்றால் அந்த பெண்ணும் அவனும் 5 ஆண்டுகள் காதலித்து காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். காதல் திருமணம் செய்து கொண்டதாலேயே அந்த பெண்ணால் பெற்றோர்களிடமும் உறவினர்களிடமும் இந்த சங்கடத்தை பற்றி எடுத்துக்கூற இயலவில்லை.
ஒரு கட்டத்தில் இவர்களின் பாலியல் தொல்லை தாங்க முடியாமல் தனது தாய் தந்தையரிடம் மறைமுகமாக அந்த பெண்ணும் இந்த சம்பவத்தை இந்த விஷயத்தை கூறியுள்ளார். அவனிடமிருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று பெற்றோரிடம் கூறியுள்ளார். ஆனால் அவளது பெற்றோரும் அந்த பெண்ணின் உறவினரும் அவனை அழைத்து சண்டை போட்டு இதற்கு பிறகு தவறு செய்யாதே என்று கூறி அவன் உடனே இந்த பெண்ணை வாழும்படி மீண்டும் அனுப்பி வைத்துவிட்டனர். கணவனை பிரிந்து வாழ்ந்தால் சமூகம் உன்னை தவறாக பேசும், மற்றவரும் தவறாக எண்ணுவார்கள், அதனால் அவனுடனே சேர்ந்து வாழு என்று அறிவுரை கூறி அவனோடு அனுப்பி வைத்துவிட்டனர். மீண்டும் கணவனின் வற்புறுத்தலால் நேற்றினர் நிகழ்ச்சிகளில் அந்த பெண்ணும் பங்கெடுத்துள்ளார். இது வெளியே தெரிந்தால் தன் குடும்பமானம் பறிபோகுமே என்று இத்தனை ஆண்டுகளாக அவர் வாய் திறக்கவில்லை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கணவனின் செயல்பாடுகள் மூர்க்கத்தனமாக மாறியுள்ளன. பிற ஆண்களின் முன்னிலையில் வக்கிரமான முறையில் அவமானப்படுத்தியுள்ளான். ஒரு கட்டத்தில் மன உளைச்சல் பொறுக்க முடியாமல் தன் சகோதரனிடம் இது பற்றி சொல்லி கதறி அழுதுள்ளார். அதிர்ச்சியடைந்த அவரின் சகோதரர் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் கொடுத்த பிறகே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த பெண். அந்த சகோதரன் போன்று தைரியம் கொடுத்து இது போன்ற பெண்களை காப்பாற்றுவதற்கு மற்ற ஆண்களும் முன்வர வேண்டும், மற்ற சகோதரர்களும் முன்வர வேண்டும். அந்த பெண்ணை அவரின் கணவன் உட்பட 9 பேர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அவர்களில் 5 பேர் மனைவிகளுடன் வந்திருக்கிறார்கள். மற்ற 4 பேரும் தனியாக வந்த சட்டுகள். அவர்களிடமிருந்து தலா 14,000 ரூபாயை அந்த பெண்ணின் கணவன் வாங்கியிருக்கிறான். ஒரு கட்டத்தில் இதற்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று அந்த இளம்பெண் கூறிய போது, ஒத்துழைக்கவில்லை என்றால் உன்னை மற்றும் குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியிருக்கிறான். அந்த மிரட்டலுக்கு பயந்து இத்தனை ஆண்டுகள் அந்த இளம்பெண் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரே சமயம் பலருடன் சேர்ந்து குரூப் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தி இயற்கைக்கு மாறாக உறவு கொண்டு அந்த பெண்ணை துன்புறுத்தியிருக்கிறார்கள். எனவேதான் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கேங்ரேப் வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்று கேரள போலீசார் விவரிக்கின்றனர். அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கணவனும் உடன் வருவான். அவள் எங்களுடன் பேசும்போதெல்லாம் கூடவே இருப்பான். ஏதாவது பிரச்சனை செய்தால் குழந்தையையும் உன்னையும் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியிருக்கிறான். இதுபோன்று பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வெளியே சொல்ல பயந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் சொல்லியிருக்கிறார். கேரளாவில் வொயிப் ஸ்வாப்பின் புகார்கள் ஒன்றும் புதிதல்ல. 2013 கொச்சி கப்பற்படை அதிகாரியின் மனைவி வொயிப் ஸ்வாப்பின் குறித்து புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் என் கணவன் மற்றொரு கமாண்டரின் மனைவியுடன் நெருக்கமாக இருந்தார். பின்னர் அதுபோன்று என்னை ஈடுபடுத்த முயன்ற போது நான் சம்மதிக்காததால் என் கணவனின் சம்மதத்தோடு மற்ற அதிகாரிகள் என்னை கூட்டு பலாக்காரம் செய்தார்கள். என்னை கூட்டு பலாக்காரம் செய்ததுடன் மனநோயாளியாகவும் சித்தரிக்க முயன்றார்கள் என்று புகாரில் கூறியிருந்தார். முன்பு மும்பை போன்ற பெருநகரங்களில் சில ஹோட்டல்களில் கீச்சையின் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. சில ஹோட்டல்களுக்கு கார்களில் வரும் நபர்கள் மேஜையில் காரின் சாவி குத்தை குவியலாக போடுவார்கள். பின்னர் ஆளுக்கொரு சாவியை எடுப்பார்கள். சாவிக்குரிய நபரின் மனைவியுடன் சாவி கிடைத்த நபர் நெருக்கமாக இருக்கலாம் என்பதான் இதன் கான்செப்ட். இப்போது அதுதான் ஆன்லைனில் சீக்ரெட் குரூப் என்றாகிவிட்டது என்று சொல்லும் கேரள போலீசார், வொயிப் ஸ்வாப்பின் பெரும்பாலும் இருதரப்பு சம்மதத்துடன் நடப்பதால் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது, புகார் வந்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிறார்கள் கேரள போலீசார். இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் பெண்கள் தவறாமல் இந்த 5 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். முதலில் துணிவாக இருங்கள். எதுவும் சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். நண்பர் அல்லது பெற்றோரிடம் உடனே பேசுங்கள். நடந்ததை உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஒருவரிடம், உற்ற நண்பர் அல்லது தாய் தந்தையிடம் பேசுங்கள். உங்களுக்கு முடிந்த அனைத்தையும் செய்ய அவர்கள் உடனிருப்பார்கள். உங்கள் மனப்பாரமும் குறையும். இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது முதலில் துணிவாக இருக்க வேண்டியது பெற்றோர்தான். பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து இதில் இருந்து தப்பி வர உதவி செய்ய வேண்டும். எங்களை பரிசீலிக்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டாய், எங்களை நீ மதிக்கவில்லை என்று கூறி அவர்களை அவமதிக்க கூடாது. சமூகம் என்ன சொல்லுமோ என்று அவர்களை வார்த்தைகளால் வதைத்து பிள்ளைகளின் தன்னம்பிக்கையை குறைத்துவிட வேண்டாம். உங்கள் புகைப்படங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப், ஆபாச இணையதளம், பேஸ்புக் அல்லது வேறு ஏதேனும் தளங்களில் பகிரப்பட்டிருந்தால் பெரியவர்களின் உதவியோடு விரைவாக காவல்துறையை தொடர்பு கொள்வது நல்லது. தவிரவும் நீங்களே கூட நேரடியாக இந்த தளங்களை அணுகி அந்த படங்களை டேக் டவுன் அல்லது நீக்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம்.
இந்த தளங்கள் அனைத்துமே டேக் டவுன் அல்லது நீக்க கோரிக்கை வந்ததும் கேள்வி எதுவும் கேட்காமல் அவற்றை நீக்க சட்டப்படி கடமைப்பட்டவை. காவல்துறை உதவியை பெறுங்கள். இந்த குற்றங்கள் தகவல் தொழில்நுட்பச் சட்டம் 2000 கீழ் கையாளப்படுகின்றன. இந்திய சைபர் கிரைம் காவல்துறை மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு ப்ரொபஷனல் அமைப்பு. அதன் உள்ளூர் பிரிவில் புகார் அளிக்கவும், எப்பெயர் பதிய வேண்டியிருக்கும், பயப்படாமல் பதிவு செய்யுங்கள். சைபர் கிரைம் காவல் நிபுணர்கள் நாளும் இது போன்ற வழக்குகளை கையாண்ட அனுபவம் உள்ளவர்கள். அம்பலப்படுத்தாமல் ரகசியமாக விஷயத்தை அணுக அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் புகைப்படங்கள், புகார்கள் ரகசியமாக கையாளப்படும். புகாரை தவிர்க்க எண்ணினால் இதற்கான ஹெல்ப்லைன் சேவை பற்றியும் அவர்களே சொல்வார்கள். விரைவாக அதில் தொடர்பு கொள்ளவும். பிளாக்மெயில் கோரிக்கைக்கு அடிப்பணிய வேண்டாம். ஒரு கோரிக்கையோடு நின்றுவிடாமல் தொடர்கதையாகிவிடும். தவிர்க்க முடியாத நெருக்கடி அல்லது அச்சுறுத்தும் வகையில் கோரிக்கை இருந்தால் சைபர் கிரைம் அதிகாரி அதை எப்படி கையாள்வது என்று உங்களுக்கு சொல்லித் தருவார். மூத்தவர்களின் உதவி பெறுவதில் உள்ள தயக்கத்தால் பலரும் இத்தகைய சேவைகளை அணுகுவதில்லை. பெற்றோர்கள் இதில் உதவ வேண்டும். சென்ற தலைமுறை உலகம் இந்தளவு அகண்டதாக ஆபத்தானதாக இல்லை.